ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியா அஃபீஷியல் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க நேற்று, யார் பார்த்துருக்கீங்க பார்க்கலன்னு தெரியல. நேற்றே நான் மிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி தான் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அதையெல்லாம் நான். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோ கஸ்டமர் கேருக்கு அதை பார்த்ததே ஜியோ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி தான் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் கேட்டேன். அந்த ஆடியோவை இது நான் அட்டாச் பண்ணுறேன், அது ரெண்டுமே கேளுங்க. கேட்டு முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவான ஒரு பதில் கிடச்சிரும், கேமுக்குள்ளே போகுமா போகாதா அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. இந்த ஆசமான வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, ஸ்கிப் பண்ணாமல். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியல் பேஜில் அவங்க ஸ்டோரி என்ன போட்டாங்கன்னு நம்ம இப்போ தெளிவாக பார்த்தாலும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ப்ரோ. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ணுற நெட்ஒர்க்கிட்ட மட்டுமே நீங்கள் கேம் ப்ளே பண்ணுங்க, அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு கேம் ப்ளே ஆகும், அப்படி இல்லைன்னா ஒய்ஃபைல கூட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ளே ஆகும் அப்படின்னு அவங்க வெறினா அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? நம்ம நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னதாக அவங்க ரெண்டு நாள் கழிச்சு இப்போ சொல்லியிருக்காங்க. அதை அவங்க கூட பேசி பார்த்துட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் அதே அவங்க சொன்ன அடுத்த செகண்டே நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன். அந்த கஸ்டமர் கேர் ஜியோ கஸ்டமர் கேர் கூப்பிட்டு பேசினதை நீங்கள் இப்போ கேளுங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஆடியோ கேட்டுட்டு வாங்க, அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியலாம், இன்னொரு டைம் நான் தெளிவாக சொல்கிறேன், அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வணக்கம். ஜியோ கேருக்கு தங்களை வரவேற்று, என் பேர் விவேகா, தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஹலோ மேம், சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும்? பெருசாக எதுவும் இல்லைங்க மேம், ஆனால் இப்போ ஒரு டூ டேஸாக கேம் விளையாடும் போது கேமுக்குள்ளேயே போக மாட்டேங்குது மேம், நெட்ஒர்க்கு எரரா என்னன்னு தெரியல, ஆனால் நெட் எல்லாம் நல்லா ஸ்பீடாக கிடைக்குதுங்க மேம். ஓகே சார், கேம் என்ன கேம் சார் விளையாடுறீங்க? ஃப்ரீ ஃபயருங்க மேம். ஓகே, கொஞ்சம் லைனில் இருக்கீங்களா? ஓகேங்க மேம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுங்க மேம். அது நேற்றுமே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க மேம். எப்பவுமே இருக்குமா இல்லை நேற்றுக்கு? நேற்றுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குங்க மேம், நேற்றுலேருந்து ஃபுல்லாகவே நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க மேம். ஓகே, இது வந்து கவர்மெண்ட் பேன் பண்ண ஆப் அப்படிங்கிறதுனால ஜியோவில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும் சார். அப்படிங்களா? ஓகே மேம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் மேம் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் நார்மல் ஃப்ரீ ஃபயர் தான் பேன் பண்ணியிருக்காங்க, இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. நார்மல் ஃப்ரீ ஃபயர் தான் சார், ஃப்ரீ ஃபயர்னு போட்டு அப்டேட் பண்ண அப்லோட் பண்ண முடியாமனால ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ங்க சார், அது நீங்க எது விளையாண்டுங்கனாலும் உங்களுக்கு வந்து வராதுங்க. அப்படிங்களா? ஓகேங்க. தகவல் வேணுங்களா? இல்ல, அது பேன் பண்ணதுனால தான் இந்த இதாயிருக்கு யாக மேம். அதனால தான் அது விளையாடும் போது மட்டும் உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும். ஓகே ஓகேங்க மேம். இல்ல, கேமுக்குள்ளேயே போலீங்க, அதனால தான் ஒரு டவுட்டுக்கு தான் மேம் கேட்டுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ அந்த ஆடியோ நீங்கள் கேட்டு வந்திருப்பீங்க, அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற கேமை பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்குள்ளே, அந்த கேமை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு சொல்லி மாற்றி அதே கேமை உள்ளே விட்டுருக்காங்க, அதனால அந்த நெட்ஒர்க்குக்கு நாங்கள் அந்த கேமுக்கு நாங்கள் நெட்ஒர்க் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அஃபீஷியலாகவே அவங்க ஆலோசனை சொல்லிட்டாங்க. அதே தான் அவங்களும் இந்தியா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியல் அவங்க அதையே தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் அந்த கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு பேசின போது அவங்களும் அதையும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாயிரும், முடிஞ்ச அளவுக்கு யாருமே உங்களோட உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஆனபிள் ஸ்கோரை கம்மி பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இது எல்லாருமே ஒய்ஃபைல தான் ப்ளே பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா வி நெட்ஒர்க்கை தான் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் நெட்ஒர்க்கு இல்லைன்னா விங்கிற அந்த கம்பெனியில் நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்க மட்டும் தான் நெட்ஒர்க் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த நெட்ஒர்க்குக்கு மாறி தான் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா ஒய்ஃபைல ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் தான் நடந்துட்டு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஏர்டெல் கூட உள்ளே போகுது, ஒரு சில பேருக்கு ஏர்டெல் உள்ளே போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு 5G தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன், முக்காவாசி 5G தான் நடக்குது இந்த பிரச்சனை. சரிங்களா? அதனால் 5G இல்லாமல் 4G கூட நீங்கள் இருந்தால் ஜியோவில் ஒவ்வொருத்தவங்களுக்கு உள்ளே போகுது, ஏர்டெல் அதே மாதிரி 4G இருந்தாலும் உள்ளே போகுது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருந்துருக்கும், உங்களோட ஐடியா பேன் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா?